அருள்மிகு வலம்புரி பாலகணபதி பெருமான், கோவை மாவட்டம் கோவை மாநகரம் பேரூர் வட்டம் புனியமருத்துவர் மின்னகரிலே நீண்டநெடுங்காலமாக இருந்து அருள்மொழித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பெருமானுடைய திருக்கோயில் திருக்குடர் அன்னியராஜ்தான் திருமுறைய தெய்வ ஒன்றின் நம்மளாலே நடந்து நிறைவேறியிருக்கின்றது. பொதுவாக விநாயகப் பெருமானை ஓங்கார வடிவம் என்று சொல்வார்கள். அது வடம்புரி விநாயகரை பார்த்தால் அப்படியே தெரியும். தமிழில் ஓ எப்படி இருக்கின்றதோ அதே போல் இருக்கக்கூடியது அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய வடிவம். அவருடைய வடிவமாக இங்கே பாலகணபதி எழுந்தவர்கள் இருக்கின்றார். அவர் மட்டும் இருந்தால் போதாது, மற்றும் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுடைய நலனையும் பெற வேண்டும் என்பதற்காக காசி விசாலாட்சி கணபதி விஸ்வநாத பெருமான் ஒருவரமும் முருகன் பெருமான் ஒருவரமும் பரிவாரமாக ஆலமர் செல்வராகிய தட்சிணாமூர்த்தியும் பின்புறத்திலே திருமாலும் துர்க்கையும் கன்னிமார் தெய்வங்களும் சிறப்பான முறையில் எழுந்திருக்கின்றன. ஒன்பான் கோள்களும் திருடி சாய்பாபா கோயிலும் அமைக்கப்பட்டு இங்கே வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் இருக்கின்றது. கோயிலுடைய பின்புறத்திலே அரசமரத்திரி பிள்ளையார் இருக்கின்றனர். இந்த அடுத்த மாதம் மார்கழி மாதம், அந்த மார்கழி மாதத்திலே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல ஆங்காங்கே இதை தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் அருகிலே இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாருக்கு சென்று உங்களுடைய கைகளாலேயே நீங்கள் நீர் பார்த்து திருமணம் மாட்டி ஒரு அருகோ பூவோ தலையோ வைத்து வழிபட வேண்டும் என்கின்ற வகையில் இங்கே அரசமரத்திரி பிள்ளையார் இருக்கின்றார். இந்த வளம்புரி பிள்ளையாருடைய திருவுரு என்ன என்று சொன்னால், கேட்பதற்கு முன்னதாகவே வரங்களை கொடுத்தவர். யானைவரும் புண்ணே மணி யோசிவரும் முன்னேயின் அடிப்படையிலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி உருவாடும் சிரமும் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் தரக்கூடியவர். அத்தகைய பெருமானுடைய திருக்கோயிலை இந்த மன்னகரில் இருக்கக்கூடிய அன்னமநாயக்கர் வீதியிலே எழுந்தருளை செய்து ஓய்வு பெற்ற பெருமக்கள் மற்றும் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவரும் அருமையான முறையிலே இந்த திருக்குறள் அன்னியராட்சி கூழாக எடுத்திருக்கின்றார்கள். இன்று போல என்றும் அன்பர்கள் பெருந்திரளாக வந்து அண்ணன் எம்பெருமானுடைய திருவுருளை பெற்று மையற்குள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து மகிழ்ந்து